ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம எவ்வளோ கரண்ட் பில் யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம். அதுதான் இதை பார்க்க போகிறோம். இது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பழைய மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா சக்கரம் வச்சுருக்கோம். அந்த மீட்ரு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு மேலே வந்தால் தான் அந்த மீட்ரு அந்த அது ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு யூனிட் அவ்வளோவா இருக்காது. ஆனால் இப்போ இருக்கிற டிஜிட்டல் மீட்ரு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சிங்கிள் இண்டிகேட்டர் அண்ட் மொபைலில் சார்ஜ் பண்ணுற பார்த்திங்களா, அதுக்கு கூட உங்களுக்கு கரண்ட் பில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் அடிக்கடி கரண்ட் பில்லை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து நமக்கு தெரியாது எவ்வளோ யூனிட் தான் குறிச்சிட்டு போகிறான்றது தெரியாது. சில பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம இருக்க மாட்டோம், அவன் மட்டும் வந்து குறிச்சிட்டு போயிடுவான். அட்டையில் அட்டை இருந்துச்சுன்னா இப்போலாம் சில இடத்துல அட்டை கூட கிடையாது, அந்த ரீடிங் அட்டைன்னு சொல்லுவாங்க, அது கூட இப்போ கிடையாது. ஸோ நம்மளாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் நல்லது இந்த காலகட்டத்தில். அது இல்லாமல் ஸ்மார்ட் மொபைல் இருக்குது, ஸோ நீங்களே ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். வாங்க, அதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். உங்கள் மீட்டரில் இது போல் சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை போல் சேஞ்ச் ஆகும். இது டைம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டை காட்டும் உங்களுக்கு. இன்னொரு வாட்டி அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வரும். இது பார்த்திங்கன்னா KWH போட்டிருக்காங்க பார்த்திங்களா, நம்ம யூஸ் பண்ணுற எவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றத இதில் தான் காட்டும். இது தான் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். இது KWH போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, கிலோ வாட் பர் ஹவர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே டாட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டு வந்து 9 hour வரைக்கும் இந்த 2604 மாறாது. ஸோ அது 9 ஆன உடனே இது வந்து 2605 மாறிடும். 605 மாறிடுச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை குறித்து வச்சுக்கோங்க. இதே போல் நீங்கள் அடுத்தது வந்து ரீடிங் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வந்திருக்கோ அதில் அந்த நம்பரை இந்த நம்பரால் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் யூனிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் கழித்து காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம முன்னாடி மீட்டரில் பார்த்தது 2604, இப்போ 2650 வந்திருக்கு. ஸோ 650 கழிச்சுன்னா மீதி 46 வருது. ஸோ 46 யூனிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டைம் நம்ம வந்து 46 யூனிட்டுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வருதுன்றதை பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.